ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் மில்லியன் ராவோட இயக்கத்தில் ஆர்யாவோட நடிப்பில் அமேசான் பிரைமில் வந்து ஒரு வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆகிருக்கிற த வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப்சீரிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இவங்களோட சப்போர்ட்டிங் ரோலாக பார்த்தீங்கன்னா பூஜா ராமச்சந்திரன் அண்ட் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் வாங்க கதை அப்படின்னு போகும்போது, ஸோ மில்லியன் ரா அப்படின்னு போது செஸ் ஜில் ஜங் ஜக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அப்படின்றத நயன்தாரா நடிப்பு ரிலீஸ் ஆன நெட்ரிக்கெட், இந்த படங்களோட இயக்குனர் தான் இந்த வெப்சீரிஸுக்கு இயக்குனர். அமேசான் ப்ரைம் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 6 எபிசோட், 6 எபிசோட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30-35 மினிட்ஸ் வந்து ரன் ஆகுது. ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்படி 6 பார்த்தா கூட ஒரு 3 hours, 2.5 hours அதுக்குள்ளே வந்து இது முடிஞ்சது. இப்போ கதை அப்படின்னு பார்க்கும்போது டாக்டரான ஆர்யா அவரோட வைஃப் அவரோட குழந்தையோட சென்னையில் வந்து தூத்துக்குடி ஐதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை தூத்துக்குடியிலேருந்து சென்னை ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டியல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாரரபுளான ஒரு பிளேஸ். அந்த பேரை சொன்னாலே அங்கே இருக்கும் எல்லாம் பேண்டலை சுவிச்சாக போயிடுவோம் அந்தளவுக்கு. இது கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் வரும்போது அவங்க வந்து கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ நடந்து போய் நான் ஏதாவது யாராவது இருக்காங்களா பஞ்சர் ஓட்டு அப்படின்னு அந்த காரை நிறுத்திட்டு நடந்து ஊருக்குள்ளே வர்றாரு நம்ம ஆர்யா. திரும்ப வந்து போய் பார்த்தா காரையும் காணும், வைஃபையும் காணும், குழந்தையும் காணும். அதே சமயம் சிங்கப்பூரில் வந்து ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் காமிக்கப்படுது. அந்த கட்டியல் அப்படின்றத ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ண ஒரு சாம்பிள் ஒன்று அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு அங்கேருந்து கிளம்புது. ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஃபை காணும், குழந்தையை காணும்னு கதட்டி இருக்கும்போது ஆடுக்களம் நிறையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, கட்டியல் என்ன எப்படியான ஊர் என்ன அப்படின்னு சொல்ல அவர் நம்புறதா நம்பாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன்ல இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் நம்புறாரு. அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்றேன். ஸோ மனித கரிய தின்னக்கூடிய ஒரு ஊராத்தான் அந்த கட்டியல் அப்படின்ற ஊரை வந்து எல்லாருமே கிராமத்தை சொல்றாங்க அப்படின்னபடியா வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஆரம்பிக்கிறாரு. இறுதியில அவரோட காணாம போன வைஃப் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா, இல்லை குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா, இந்த அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தேடி வர அந்த குரூப் யாரு அப்படின்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்த 6 எபிசோட்டுகள் நமக்கு வந்து பதிலாக சொல்லுது. ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது ஒரு பயங்கரமாக இருக்கணும், அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படம் நான் இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு 18+ இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் சென்சார் கிடையாது. அண்ட் ப்ரூட்டலான காட்சிகள் வெப்சீரியஸ் ஃபுல்லாக இருக்கும், கெட்ட வார்த்தை எக்கச்சக்கமாக உள்ள தெளிச்சிருக்கும் அப்படின்னபடியா நீங்கள் 18+ இருந்தால் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுக்கப்பட்ட த்ரில்லர் ஜோனர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிராமம் எப்படிப்பட்டது, கட்டியல் அப்படின்ற அந்த கிராமம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கிற அந்த மாமிசத்துன்ற அந்த கொடூரமான மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. படு பயங்கரமாக இருக்கும், இப்படி ஒரு காட்சியை வந்து நீங்கள் ஹாலிவுட் படத்துல தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதோட அந்த மேக்கிங் வந்து இருக்கும். ஸோ அந்த சீனோ ஈவில் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படம் மாதிரியே இந்த காட்சிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ப்ரூட்டலாக செஞ்சுப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் இந்த வெப்சீரியஸில் எடுக்கப்பட்ட அந்த செட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் ஒருத்தங்களுக்கே ரொம்ப அசிங்கமாக அருவறுப்பான ஒரு மேக்கப் போடுறதுக்கே அவ்வளோ மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்னு சொல்லி சில பிளானட் வந்து நமக்கு காமிப்பாங்க, சில அருகே வைக்க பிளானட், அதுக்கெல்லாம் வந்து அது சிஜி இல்லாம அது வந்து நிஜமாவே வந்து அதை வந்து செட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க நிஜமாவே. அண்ட் பேக்ரவுண்ட் ஒர்க் டீமுக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸ் பண்ணி ஆகணும், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்த விறுவிறுப்பு அண்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இதுல வந்து கிடையாது அப்படின்றத உண்மை, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஆனால் 5வது எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக தாறுமாறாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 30-40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் வந்து மிரட்டி எடுத்திருப்பாரு அது. ஸோ வழக்கம் போல 6வது எபிசோட் வந்து ஆஸ் யூஷுவல் மாதிரியே வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இதோட சீசன் 2 வரும் அப்படின்றதுக்கான ஒரு ஹிண்ட்டும் கொடுத்து அதை வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அதில் நடித்ததுன்னும் போது ஆர்யா அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டாக்டராக வந்து எப்படி ஒரு டாக்டர் வந்து ரியாக்ட் பண்ணுவார், ஸோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஆனால் டாக்டருக்கு என்ன மேக்கப், ஸோ ஒய்ஃபுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோடனே டாக்டராவது மயிராவதுன்னு சொல்லிட்டு போய் அடித்து சண்டை போடுறதாகட்டும், அந்த எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொன்னால் அவர் அந்த காட்டேரிக்கு பிறந்த பயமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வில்ல ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை பார்க்கும்போதே நமக்கு செம்ம காண்டா இருக்கும். அவன் வெட்டினாலும் சவ மாட்டான், கொண்டு தலையை வெட்டினாலும் தனியாக அவங்க தலை உட்காந்து பேசி எப்படி தாண்டா அவனை கொள்றது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கே வருது. அந்த அளவுக்கு அந்த வில்லனோட இதை வந்து ரொம்ப, ஏன்னா அது வில்லன் சொல்லுவேன் ஒரு அரக்கணவன், ஸோ மனுஷனே கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இந்த படம்
உங்களை பார்க்கும்போது என்ன அப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், இந்த கார்பரேட் கம்யூனிட்டிங்க பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. ஸோ எங்கே ஒரு ஒரு வைரஸோ இல்லை ஒரு அபாயமோ ஏற்பட்டாலும் அதுக்கு முக்கிய காரணமாக கார்பரேட் காரணங்க தான் காரணமாக இருப்பானுங்க, இல்லை இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க தான் காரணமாக இருப்பானுங்க. ஸோ அதுதான் இந்த படத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு மெடிக்கல் மாஃபியா வந்து ஒரு மெடிக்கல் ஒரு கார்பரேட் அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அநியாயத்தால் அந்த ஊர் வந்து எப்படி வந்து சேதமாகுது, அந்த ஊர் அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எப்படி அதால் எஃபெக்ட் ஆகுறாங்க, அதால் எஃபெக்ட் ஆனோடனே அவங்களோட வாழ்வியல் என்ன மாதிரி பாதிக்குது, அதை பாதிச்சதால அவங்க வெளியில் இருக்க மக்களை வந்து எப்படி அவங்க வந்து பாதிக்க வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு கார்பரேட் கம்பெனியால இந்த ஊர் வந்து எப்படி அழியுது அப்படின்ற விஷயத்த வந்து ஹாரர் அப்படிலாம் சொல்கிற படம் தான் இந்த வில்லேஜ் அப்படிங்கிற இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நினச்ச எல்லாருமே வந்து அவ்வளோ அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஈவன் சொல்லப்போனால் ஆடுகளை நாரின் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். எனக்கு வர ரீசெண்ட் டைமில் ஒரு ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பில்டப் படத்தில் ஒரு ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் வில்லேஜ் பார்த்ததுக்கப்புறம் அவர் 6 எபிசோட் ஃபுல்லாகவே அவர் வருவார். 6 எபிசோடும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அவர் தான். ஸோ ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடித்த எல்லாருமே அந்த அவங்கள வந்து நியூட் ஆக்கினோடனே இறந்து போகிற அந்த அவங்களாகட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேயா வந்த அந்த எப்படி சொல்றது காட்டேரியா வரக்கூடிய மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய காட்டேரி வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்றதா எனக்கு ஆச்சரியமான விஷயமே என்னன்னா அந்த செட்டு தான், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த குகை போட்டிருக்கிறதுக்கும் அதுக்குள்ள இருக்கிற அந்த பத்ராகாளி அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த செட்டு ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படம் இந்த வெப்சீரிஸ் பார்த்து முடிச்சதுமே நமக்கு தோன்ற ஒரு விஷயம்தான், இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா நிஜமாவே, இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தாண்டி இந்த கார்பரேட் செய்கிற ஒரு சின்ன தவறால ஒரு ஊரும் அதை சுற்றி இருக்க மக்களும் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து மில்லன்ராம் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதை ரொம்ப ஹாரர் படம், ரொம்ப ராவாகவே நமக்கு காமிச்சிருப்பார். ஈவன் ஒரு சீன் சொல்லப்போனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு டிரைவர் நிற்பார், ஒரு கத்தி மாதிரி ஒன்று வரும், தலை அப்படியே வாயோட அறந்து தனியாக அப்படி துண்டு விடும். இது ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வச்சிருப்பாருங்க. படம் தொடங்கி அந்த வெப்சீரிஸ் தொடங்கி ஒரு 10வது நிமிஷத்துலேயே இந்த ஷார்ட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு மனுஷனை உயிரோடு இருக்க மனுஷனை ரெண்டாக பிளந்து எரியிறது, தலையை பிதி பிதிக்கி கொள்வது, காலாலே தலையை அமைக்கணுமா ரத்தம் தெரிக்கிறதுன்னு ப்ரூட்டல் காட்சிகள் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபேமிலிஸோட இந்த படத்தை வந்து டெஃபரெண்டாக ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் 18+ இருந்தால் நீங்கள் ஃபேமிலிஸோட இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய சென்சார் இல்லாத கெட்ட வார்த்தைகள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு படியாக முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேபி அதை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒரு வெப்சீரிஸ் எனக்கு வேணும்ப்பா. தமிழில் ஒரு ரொம்ப ரொம்ப ஹாரரபுளாக ஒரு ராவாக ஒரு ஹாரரபுளான ஒரு வெப்சீரிஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த த வில்லேஜ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமேசான் ப்ரைமில் வந்து இது வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அடுத்த நாள் ஒரு மூவினையும் சில நான் ரிவ்யூஸோடு வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்.